வெல்கம் டு மை சேனல் ஃபார் ஜென்ரல் டிப்ஸ். டாக்டர் ஜிஆர் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் எவர் சில்வர் என்னும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பற்றி, அதில் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளவு உள்ளது, வெவ்வேறு வகையான கிரேடுகள் மற்றும் பண்புகள் என்ன, உற்பத்தி முறைகள் என்ன, பளபளப்பு எப்படி கிடைக்கின்றது என்பது பற்றியெல்லாம் சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளவு உள்ளது என்று பார்ப்போம். படத்தில் காட்டியுள்ளபடி பொருட்களின் அப்ராக்சிமேட் கலப்பு எத்தனை சதவீதம், எடை கணக்கில் எவ்வளவு என்றும் தெரிந்து கொள்ளலாம். இங்கு காட்டியுள்ளபடி ஸ்டீல் என்னும் எஃகு இரும்பு 60-80% கலந்து தயாரிப்பார்கள். இதை குறைவான அல்லது அதிகமான சதவீதத்தில் நம் உபயோக பொருட்களின் தேவைக்கு ஏற்ப தயாரித்து உபயோகப்படுத்துவார்கள். எடை கணக்கில் பார்த்தால் 100 கிலோகிராமில் பெரும்பாலும் 60-80 கிலோகிராம் வரை அளவுகளில்தான் இரும்பு இருக்கும். மேலும் குரோமியம் என்பது 15-20% வரையிலும், நிக்கல் என்பது 6-15% கலந்து உபயோகப்படுத்துவார்கள். மேலும் அதர் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆர் அதர் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் என்கின்ற கார்பன், சிலிக்கான், மேங்கனீஸ் மாலிப்டினம் எக்ஸெட்ரா போன்றவைகளும் இவற்றுடன் சேர்த்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவையும் மிகவும் முக்கியமான மூலப்பொருட்களாகும். அதாவது இதில் காட்டியுள்ள மற்ற கெமிக்கல் எலிமெண்ட்ஸுகளும் ஏன் அவசியம் தேவை, அதாவது 3% குறைவாக இருந்தாலும் அவற்றின் பண்புகள் எவர் சில்வருக்கு மிக அவசியம் தேவை ஏன் என்பதை பற்றி பார்க்கலாம். இவை 3% குறைவாக வெவ்வேறு பண்புகளுக்காக, உதாரணத்திற்கு உற்பத்தி செய்வதற்கு உரிய தன்மைகளுக்காகவும், தேவையான ஸ்ட்ரென்த் கொடுக்கவும், கடினத்தன்மை கிடைக்கவும், தேய்மானம் ஆகாமல் குறைக்கவும் சேர்த்து உபயோகப்படுத்தப்படுகிறது. மேலும் இதில் 18/8 ஸ்டீல் என்னும் 18% குரோமியம், 8% நிக்கல் கலந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெரும்பகுதி பொருட்கள் தயார் செய்ய உபயோகப்படுத்துவார்கள். மேலே உள்ள அனைத்தும் ஆஸ்னெடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மாட்டன்சிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகிய 3 பிரிவுகளில் அனலைஸ் செய்யலாம். இவை அனைத்துமே இந்த 3 பிரிவுகளின் கீழ் வந்துவிடும். இப்பொழுது இதில் கலந்துள்ள குரோமியம் மற்றும் நிக்கல் தான் முக்கியமான வித்தியாசங்களால் இரும்பிலிருந்து மாறுபடுகின்றது. இவற்றின் விலையை பொறுத்தவரை அப்ராக்சிமேட் விலை மதிப்பானது இரும்பு 1 கிலோகிராம் ₹100 தான் இருக்கும். ஆனால் சிறப்பு மூலப்பொருட்களான குரோமியம் மற்றும் நிக்கல் போன்றவை 1 கிலோகிராம் தோராயமாக ₹1000-2500 வரை என்று விலை இருக்கும். அதிலும் நிக்கல் விலைதான் மிக அதிகம். அதாவது இரும்பை விட கிட்டத்தட்ட 25% விலை அதிகம் ஆகும். இந்த அளவு விலை வித்தியாசத்தால் தேவைக்கு குறைவாக நிக்கல் குரோமியம் சேர்க்கை இருந்தால் அவற்றின் தரம் குறைவாக மலிவு விலை பொருட்களாக கிடைக்கும். இவைதான் சீக்கிரம் ரஸ்ட் என்னும் துரு போன்றவை தோன்ற காரணங்களாகும். மேலும் இந்த நிக்கல் குரோமியம் போன்றவை அதிக தேய்மானம் ஆகாமலும் மற்றும் ஷைனிங் என்னும் பளபளப்பு தன்மை கொடுப்பதற்கும் மிகவும் அவசியம் தேவைப்படுகின்றது. மேலும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பல வகை கிரேடுகள் உண்டு. அவை இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. முதலில் பார்த்த மூலப்பொருட்கள் வெவ்வேறு சதவீதத்தில் கலந்துள்ளவைதான் இந்த கிரேடுகள் ஆகும். இந்த கிரேடுகள் வெவ்வேறு பொருட்கள் உற்பத்திக்காக தேவைக்கு ஏற்ப வாங்குவார்கள். இதில் பெரும்பாலும் சில வகை மட்டுமே காந்தத்தன்மை உள்ளவையாகும், மற்றும் சில வகை காந்தத்தன்மை இல்லாதவை ஆகும். பெரும்பாலும் 400 சீரீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வகை கிரேடுகள் தான் காந்தத்தன்மை உள்ளவையாக இருக்கும். இவை அனைத்தும் வெவ்வேறு கணத்தில் இவை அனைத்து கிரேடுகளும் வெவ்வேறு கணத்தில் அதாவது வெவ்வேறு திக்னஸில் கிடைக்கும்.
உற்பத்தி செய்யும் பொருட்களின் தேவைக்கு ஏற்ப திக்னஸ் 0.5 மில்லிமீட்டர் என்ற அளவிலிருந்து 6 மில்லிமீட்டர் அளவு வரை திக்னஸுடன் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் வாங்குவார்கள். அடர்த்தி என்றும் டென்சிட்டி என்றும் சொல்லக்கூடியது இந்த வகை மெட்டீரியல்களுக்கு 7.7 to 8 gram சிசி வரை மாறுபடும். அதாவது 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கன சென்டிமீட்டர் பாக்ஸ் என்றவாறு யோசித்தால் அது 7.7 to 8 gram வரை எடையை கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதுதான் இந்த டென்சிட்டி என்ற அளவீடு ஆகும். இங்கு காண்பித்துள்ள உருகுநிலை அல்லது மெல்டிங் பாயிண்ட் என்பது இதை ஹீட் செய்யும் போது தேவையான குவாலிட்டி பெறுவதற்கும் பொருட்கள் சரியாக கலப்பதற்கும் உரிய அதிகப்படியான தேவையே இந்த 1400 டிகிரி சென்டிகிரேட் to 1500 டிகிரி சென்டிகிரேட் என்ற வெப்பநிலை ஆகும். மேலும் இந்த கிரேடு வகைகளை தேவைக்கேற்ற உபயோகப் பொருட்கள் தயாரிப்புக்காக மற்ற தொழில் நிறுவனங்கள் வாங்கி, அதாவது ரா மெட்டீரியல் என்னும் மூலப்பொருட்களாக வாங்கி ப்ராசஸ் என்று சொல்லும் உற்பத்தியை பல்வேறு நிலைகளில் செய்வார்கள். இவை பெரும்பாலும் தகடு வடிவில்தான் ரோல் ரோலாக வாங்குவார்கள். காயில்களாகவும் தேவைக்கேற்ப கிடைக்கும். இவை சாம்பல் நிறத்தில்தான் பெரும்பாலும் ஆரம்பத்தில் இருக்கும். ஷைனிங் எல்லாம் அதிகம் இருக்காது. படத்தில் சில உற்பத்தி பற்றிய விவரங்களையும் பார்ப்போம். இதில் முதலில் உள்ள ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மற்றும் சில ப்ரொடக்ஷன் மெஷின்கள் பற்றி வரிசையாக ஒரு ஐடியாவுக்காக மட்டும் காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ராசஸ் பிரகாரம் பெரும்பாலும் பொருட்கள் தகடு நிலையிலிருந்து உபயோகப்படுத்தும் பொருட்களாக உற்பத்தி செய்யப்படும். மேலும் இதில் இரண்டாவது காண்பிக்கப்பட்டுள்ளது தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கே உரிய பாலிஷிங் ப்ராசஸ், பாலிஷிங் மெத்தட்ஸ் பற்றிய விவரங்கள் ஆகும். ஓரளவு சுருக்கமாகத்தான் இங்கே இந்த பாலிஷிங் ப்ராசஸ் காண்பிக்கப்பட்டுள்ளது. ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றிய விவரங்களும் பாலிஷிங் ப்ராசஸ் பற்றிய விவரங்களும் பெயர் மட்டும் காண்பிக்கப்பட்டுள்ளது, மற்ற விவரங்கள் கொடுக்கப்படவில்லை. இந்த ப்ராசஸில் மட்டும், அதாவது பாலிஷிங் ப்ராசஸில், மெஷின் மூலமும் மற்றும் ஆட்கள் மூலமும் பலதரப்பட்ட பொருட்களை உபயோகப்படுத்தி இங்கு காண்பித்துள்ளபடி பாலிஷிங் செய்யப்படும். இதுவும் ஒரு நீண்ட ப்ராசஸ் ஆகும். பிறகு அனைத்து ப்ராசஸும் முடிந்த நிலையில்தான் சாம்பல் நிற தகட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பளபளப்பாக சுத்தமும் செய்யப்பட்டு மாற்றப்பட்டு இருக்கும். அவை பார்ப்பதற்கு மிகவும் அட்ராக்ஷனாக இருக்கும். மேலும் உற்பத்தி நிலையில் சில பெரிய பொருட்கள் உற்பத்தி செய்யும் போது நிறைய வேஸ்டேஜ் என்று சொல்லும் ஸ்கிராப் கிடைக்கும். ஆனால் இவை முழுவதும் வேஸ்டேஜ் ஆவதில்லை. பெரும்பாலும் ஸ்கிராப்பில் இருந்து சிறு பொருட்களாக மறுபடி உற்பத்தி செய்யப்பட்டு விடுவதால் வேஸ்டேஜ் மிகவும் குறைவு. மற்றொரு செய்தியாக, உபயோகித்த எவர் சில்வர்களையும் பாலிஷ் செய்ய முடியும். அப்படி செய்தால் அதிலும் கிட்டத்தட்ட நல்ல பளபளப்பு கிடைக்கும். ஆனால் உபயோகம் மற்றும் தேய்மானம் காரணமாக நிறைய ஸ்கிராட்சுகள் மிக அதிகம் தெரிய வருவதால் உபயோகிக்க ஆர்வம் இருக்காது. இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பற்றி ஓரளவு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பயனுள்ள தகவல்கள் தேவை என்றால் கமெண்ட் செய்யலாம். ஓகே, வெல், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரெஸ்ஸிங் பெல் ஐகான் மே பி டன் வித்தவுட் ஃபர்கெட்டிங். அண்ட் திஸ் இஸ் பை டாக்டர் ஜிஆர். தேங்க்யூ.